ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை குறியல் தாங்க. பொன்னாங்கண்ணி கீரையால் நம்மளுக்கு ஏற்பட்ட நன்மைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. இதை எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். அதுவுமே எவ்வளோ ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா TN31 Foodies சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாறினவுடனே நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. அதுவுமே நல்லா பொன்னிறத்தில் வதக்கிடுங்க. ஏற்கனவே நான் பொன்னாங்கண்ணி கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பொன்னாங்கண்ணி கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன ஊர்லேயுமே சாப்பிட்லாம். இது உடம்பு சரியில்லாத டயத்தில் கூட சாப்பிட்லாங்க. இந்த கீரையை காரம் அதிகமாக இருக்காது. லைட்டாக ரச சாதம் வச்சு பொன்னாங்கண்ணி கீரையை தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். டெய்லி லன்ச் பேக்கில் ஏதாச்சும் ஒரு கீரை வகையை சேர்த்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தாமிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. கீரையுமே நம்ம ஒரே மாதிரி செய்யறதுக்கு இது மாதிரி வெரைட்டிஸாக கீரையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. மீறி வைக்கவே மாட்டாங்க. லஞ்ச் பேக்கில் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வதக்கும் போது லைட்டாக தண்ணி வருங்க. ஏன்னா கீரையை அலசணும் இல்லையா, அதில் இருக்க தண்ணி இருக்கும். உங்களுக்கு தண்ணி கீரை வேகணும்னா லைட்டாக தெளிச்ச மாதிரி வச்சு வேக வைங்க பொன்னாங்கண்ணி கீரையை. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வேகணும். பொன்னாங்கண்ணி கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரலாம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க பொன்னாங்கண்ணி கீரை. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்த பிறகு நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாங்க. கீரையை இறக்கும்போது நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பரிமாறினீங்கன்னா சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. TN31 Foodies சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறாத வரலாம். பாய்.